நம்மள யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பா குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒண்ணு நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னொருத்தங்க கிட்ட சொல்றப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட போய் உங்க வேலையை பாடுறா, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவங்களே வந்து சொல்றப்போ நம்மளோட ஈகோ நம்மளுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகும்ல. அப்போ ஒருத்தர் வந்து நம்மளை நோன்றப்போதான் நமக்குள்ள இருக்க அந்த விஷயமே வெளியே வரும். அதாவது நம்ம நமக்காக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஃபயர் வந்து நமக்குள்ள இருக்கு, ஆனா அதே வெளியே வரணும்னா யாராவது வந்து நம்மள இந்த மாதிரி நோண்ட வேண்டியதா இருக்கு. இப்போ நம்மள சொன்னவங்க முன்னாடி நம்மளை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னென்னவோ பண்ணுவோம். இவன் முன்னாடி நம்ம எத்தா வாழ்ந்து காட்டணும், முன்னாடி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நாளையில இருந்து ஜிம் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்போம். ஆனா 2-3 days போவோம், அதுக்கப்புறம் சலு படிச்சிடும், அதுக்கப்புறம் சோம்பேறியா. ஏன்னு பார்த்தோம்னா நம்மளோட தாட்ஸுக்கு நாமளே வேல்யூ கொடுக்க மாட்டோம். அதே மத்தவங்க வந்து நம்ம கிட்ட சொல்றப்போ நம்மளோட ஈகோ ஹர்ட் ஆகி அவங்க முன்னாடி நம்மளை நாமளே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். இனிமே இப்போல இருந்து உங்களை யாராவது டிமோட்டிவேட் பண்றாங்க இல்ல அப்படின்னா சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசிங்க. சொல்றவங்க கிட்ட நீங்க உங்களை ப்ரூவ் பண்ண எந்த விதமான அவசியமும் கிடையாது. நான் எனக்காக செய்யறேன் அதான கரெக்ட். நாம ஏன் தேவையில்லாம போய் மத்தவங்க கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணணும்? மத்தவங்க என்ன வேணா சொல்லட்டும், நமக்குன்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளின், நமக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பிகேஷன், அதுக்காக தானே நம்ம ஒர்க் பண்ணணும்.